திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ராமேஸ்வரம் மீனவர்களை மற்றும் மீனவ படகுகளை விடுவிக்க கோரி தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக நாம் இன்றைக்கு கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம். இந்த சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட நாம் ஜபிக்கப் போகிறோம். மாத்திரமல்ல, இந்த வேலை நிறுத்தத்தின் நிமித்தமாக அதிகப்படியான வேலை இழப்பு மற்றும் பொருளாதார பாதிப்பு ஏற்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த வேலை நிறுத்தம் தொடராதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இது நிமித்தமாக ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இது நிமித்தம் எந்த ஒரு வன்முறையும் நிகழாதபடி பாதுகாத்திருங்க. சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மீனவர்களும் மீனவ படகுகளும் விடுவிக்கப்பட தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்ய எந்த விதத்திலும் இது நிமித்தமாக எந்த ஒரு போராட்டம் வன்முறையும் இது நிமித்தம் மற்ற இடங்களிலும் புறப்படாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. மாத்திரமல்ல தகப்பனை, இதன் நிமித்தம் பொருளாதார பாதிப்பு வேலை இழப்பு ஏற்படாதபடி நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோட ஜெபத்திலே இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்தில் வேலையிலே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரும் நாட்களிலே நாம் ஆசீர்வாதமான மாற்றத்தை காண போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.